மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். நிறைய விஷயங்கள், நிறைய சூட்சுமங்களை, இது இதுதான் அப்படின்னு உண்மையை உடச்சி உடச்சி சொல்கிறீங்க மாஸ்டர். எந்த கேள்விகள் கேட்டாலும் எப்பவுமே நான் ஏதாவது ஒரு டவுட்ஸ் கேட்டேன்னா உங்கள் பதில்களே நிறைவாக முழுமையாக நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன் மாஸ்டர். அதே போல் தான் இப்போ கேட்டிருக்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே ஒரு நிறைவாக நான் ஃபீல் பண்ணுறேங்க மாஸ்டர். அதே போல் தேவ ரகசியங்கள் அனைத்துமே அப்படியே உள்ளங்கை நெல்லி போல் அப்படியே வெளிப்படுத்திட்டீங்க மாஸ்டர். இதெல்லாம் என்னுடைய பாகியந்தாங்க மாஸ்டர் சொல்லணும். அப்புறம் இந்த ஆர்ஆர் ரீடிங் பார்க்குறது, இதையெல்லாம் எப்போது நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க மாஸ்டர்? பட் அது என்னவோ தெரியல, அந்த சூட்சுமங்களை பார்க்கக்கூடிய நுணுக்கங்களை மட்டும் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியாமல் ஸ்டேபிளாக அதே இடத்துல நான் ரொம்ப நாள் இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் நான் எப்போது உணர்ந்தேங்க மாஸ்டர். அதை தாண்டி போயிருந்தால் அதை கிளிக் பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிருக்கணும். ஸோ அது மட்டும் அந்த எனக்கு சொல்லி கொடுத்தும் கூட கேட்ச் பண்ண முடியாமல் அந்த இடத்துலையே நான் நிற்கிறேன் அப்படிங்கிறது தெரியுதுங்க மாஸ்டர். அதுக்கான வழிகளை கண்டுபிடிச்சி தப்பிச்சு போகிறதுக்கான வழியும் நீங்கள் காமிச்சு கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். கொங்கண சித்தவர்கள் வாழை பெண்ணை பார்த்து பாடின அந்த பாடல்களை கேளுங்க, சூட்சுமங்கள் இருக்கும், பார்த்து அதை செஞ்சு தப்பிச்சு போகிற வழியை பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னது சரியாக போச்சுங்க மாஸ்டர். ஏற்கனவே என்னுடைய மகர ராசிக்கான சித்தரும் அவர் தான் மாஸ்டர், கொங்கண சித்தர் தான். ஏற்கனவே பல நாட்கள் முன்னாடி, பல வருடங்கள் முன்னாடி ஒரு சிலர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த சித்தரை நீங்கள் வழிபடுங்க அப்படிங்கிற மாதிரி. நமக்கு கனவுகள் வந்து காட்டி கொடுத்த அந்த தேவதையாகட்டும், அந்த தேவதையை பற்றி பாடின அந்த சித்தராகட்டும், அவங்களுக்கும் நமக்கும் நீங்கள் சொன்னதுக்கும், ஒரு குருவனுடைய திருவாயினாலேயே அது சொல்லப்பட்டிருக்குங்கிறத நான் ரொம்ப ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் மாஸ்டர். அதை பயன்படுத்திட்டு அடுத்த லெவல் நான் போகிறதுக்கு முயற்சியும் பயிற்சியும் எடுக்கிறேன் மாஸ்டர். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட், பிரபஞ்ச சக்தி எனக்கு உதவணும்னு நான் வேண்டிக்கிறேன் மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். வணக்கங்கண்ணு. குருவருள் திருவருள் எப்போவும் உண்டது. குரு சக்தின்னு ஒரு சக்தி, ஒரு தனிப்பட்ட இது கிடையாது. பிரபஞ்ச சக்தி தான் குரு சக்தி, அந்த ஈஸ்வரனோட சக்தி தான் குரு சக்தி. அது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு ஆள் மேலேயோ, ஒரு மரம் மேலேயோ, ஒரு பிராணி மேலேயோ வந்து இறங்கி சொல்லும். அப்படி என் மேலே ஏதோ ஒரு சக்தி இறங்கி பிரம்மசூத்திரங்களை உனக்கு சொல்லியிருக்கலாம். பிரம்மசூத்திரங்கள் எல்லாருக்கும் கிடைக்காது, அது அதுக்கு விதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கும். அது நாய்கிட்ட இருந்தும் கிடைக்கும், பேய்கிட்ட இருந்தும் கிடைக்கும், எங்கிட்ட இருந்தும் கிடைக்கும், யார்கிட்ட இருந்து வேணாலும் கிடைக்கும். அந்த சக்தி யாருக்குள்ளே இறங்கி யார் தகுதியாக அதுக்கு அந்த பாத்திரம் வந்து கொள்ளளவுக்கு தகுதியாக இருக்கும், அந்த பாத்திரத்தில் அந்த சக்தி உள்ளே இறங்கி அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு டம்ளர்லேயே சொம்புலியோ அதுக்கு தகுந்த மாதிரி போய் சேரும். ஸோ பாத்திரம் கொள்ளளவு இருக்கவங்களுக்குள்ளே இறங்கி அது அவங்கள நம்ம குருவாக எடுத்துக்கிட்டு அவங்க மூலியமாக நமக்கு அந்த சக்தி வந்து சேரும். ஸோ பிரம்மசூத்திரங்கள் அப்படி தான் கிடைக்கும். ரெண்டாவது, ஆறா பற்றின சூட்சங்கள் சொல்லி கொடுத்து என்னால் கற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பட்டம் நினச்சிக்கிட்டு இருக்கு, தான் தானாக பறக்க தான் நினச்சிக்கிட்டு இருக்குது. தூரத்துலேருந்து பார்த்தோம்னா பட்டம் தானாக அழகாக ஆடி அசைஞ்சு பறக்கிற மாதிரி இருக்குது, சூப்பராக பட்டம் பறக்க அழகாக நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு நூல் இருக்கும், அதை நம்மளால் பார்க்க முடியாது, பட்டம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அந்த நூல் எங்கேயோ யாரோ ஒருத்தன் கையில் இருக்கும், அவன் ஆட்டிக்கிட்டு இருப்பான். இந்த குரு சக்தின்னு சொல்லக்கூடிய, இந்த இறைவன் சொல்லக்கூடியது தான் அந்த பட்டம் விடுறவன், அவன் ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். கண்ணுக்கு தெரியாத ஒரு நூலில் இருக்குது இந்த பட்டம், ஆடிக்கிட்டு இருக்குது இந்த பட்டமோ. இல்லை அந்த பட்டத்தை பார்க்குறவங்களோ நினச்சிக்கிறாங்க பட்டம் தானாக ஆடுற மாதிரி, நம்மளால் நம்ம சுற்றியில் சமுதாயம் நினச்சிக்கிது, நம்ம தான் ஆடுறோம்னு நினச்சிக்கிட்டு, நம்மளும் தலை கணத்தில் நம்மளால தான் எல்லாம் நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் கண்ணுக்கு தெரியாத ஒரு நூலில் ஒன்று, ஒரு நூல் இருக்குது, அது அவங்க கையிலையோ ஒருத்தன் கையில் இருக்க மாட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத யாரும் உணர்றதில்லை. ஸோ இந்த ஆர்ஆர் ரீடிங் ஏன் சொல்கிறேன்னா, எதுவும் நம்மளால் ஆக போகிறதில்ல, தானாக எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, தானாக நடக்கும், காலகாலமாக அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம ஜஸ்ட் பயணப்பட்டால் போதும், அதை உணர்ந்துக்கிட்டால் போதும். ஸோ ஒரு மனிதன் ஒரு குறைஞ்சது ஒரு நாலு தடவை அஞ்சு தடவையாவது மனிதனாக பிறந்து பல ஆன்மீக சுவிட்சங்களை கற்றுக்கிட்டு வந்திருந்தால் தான் அடுத்தடுத்த படியில் போக முடியும். ஒரு நாலஞ்சு பிறப்புக்கு அப்புறம் தான் அவன் ஆன்மீகத்துக்குள்ளேயே உள்ளே வர முடியும், சாமியே கும்பிட ஆரம்பிப்பான். நமக்கு மீறி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கே ஒரு அஞ்சாறு இடம் மனுஷனாக பிறக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டமாக தாண்டி தாண்டி வருவான், சாமி கும்பிடுவான், மொட்டை அடிப்பான், பாத யாத்திரை போவான், பூக்குழி போவான், கெடா வெட்டுவான், பொங்க வச்சு, அவனுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் சாமிக்கு படைச்சி படைச்சிட்டு இவன் தின்னு தின்னு ஆறுதல் அடைவான். அவனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் சாமி கொண்டு போடுவான்.
நகை பிடிச்சா நகையை போய் சாமிக்கு போடுவான், பட்டு சேலை போடுவான், அவனுக்கு எது உயர்வாக நினைக்கிறானோ அதை சாமி கொடுப்பான். கொடுத்துட்டு படைச்சிட்டு அவன் எடுத்துக்கிட்டு தான் நினச்சிக்கிட்டு போன மட்டும் எடுத்து சாப்பிடுவான். அந்த மாதிரி தான் இருப்பான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்த யாத்திரை போவான், யாகங்கள் நடத்துவான், பிராணாயாமம் பண்ணுவான், யோகா பண்ணுவான், அப்புறம் தியானத்தில் வருவான். அப்படியே அலசி 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 பக்தி யோகாவிலேருந்து கர்ம யோகாவில் வந்து, கர்ம யோகாவிலேருந்து ஞான யோகாவில் வந்து, ஞான யோகாவிலேருந்து ராஜயோகாவில் வந்து உணர்ந்து தெளிஞ்சு வருவான். அப்படி ட்ராவல் பண்ணும்போது பல நமக்கு பிறப்புகள் ஆயிரும், 1000 பிறப்புகள் கூட ஆகலாம். அப்போ எந்த பிறப்பில் நம்ம வந்து எதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த உடலுக்கான அந்த உயிர் இருக்கிறதுக்கான நேரம் முடிஞ்சு இறந்து போயிடுறோமோ, அடுத்த உடலில் பிறப்பெடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எதில் விட்டமோ அதிலிருந்து தொடருவோம். உடனே தொடர முடியாது. குழந்தை பிறந்த உடனே ஒரு வயசுலேருந்தே நீ பாட்டுக்கு அடுத்து தொடர முடியாது. அதற்கான பக்குவம் வரணும் இல்லையா? ஸோ அந்த கர்மாக்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பக்குவம் வரும். பக்குவம் வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே நீ கற்றுக்கிட்ட விஷயங்கள் வேகமாக உனக்கு கிடைக்கும். அது திரும்ப ஒருக்க கற்றுக்குவேன், ரெஃப்ரெஷ் பண்ணுவேன். ஸோ ஆன்மீகத்தில் நீ உனக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் வேகமாக கிடைக்குதுன்னா நீ ஏற்கனவே அதை பயிற்சி பண்ண விஷயம் அர்த்தம். ஒரு கட்டத்தில் போய் ஸ்லோவாகும், அப்போ நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்காது, ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியிருக்கும். அது ரெஃப்ரெஷ் அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது நீ போன ஜென்மத்தில் இறந்து போயிட்டேன்னு அர்த்தம். அதுக்கு மீடி கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கும். அது 17 வயசில் நடக்கலாம், 6 வயசில் நடக்கலாம், 37 வயசில் நடக்கலாம், 67 வயசில் நடக்கலாம். கர்மாவை பொறுத்து உனக்கு ஒரு 30 வயசில் இது நடந்திருக்குனாக்கா அது 30 வருஷம் வேஸ்ட்டு. அதுக்கு முன்னால் ஒரு 700 வருஷம் மிட் வேர்ல்டில் இருந்திருப்பேன், ஒரு 750 வருஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்க, அவ்வளோதான். இப்போ திரும்ப வந்து முயற்சி பண்ணி தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது ஆறாறு நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, பயிற்சியால் வர்றதான் எல்லாமே. அது ஒரு சூட்சமும் கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதோட மிகப்பெரிய ரகசியத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உச்சத்தை நம்ம பார்த்துட்டோம். ஸோ நீச்சமும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறனால அதெல்லாம் பார்த்துக்குறோம், அவ்வளோதான். ஸோ அதை பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஸோ அது வந்துடும் உங்களுக்கு, தானே நடக்கும். அடுத்து வாழை பற்றி சொன்னீங்க. வாழை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். கொல்லிமலையில் கொல்லிப்பாவை பற்றி சொல்லும் போது வாழைக்கு மாதிரி பற்றி சொல்லியிருக்கிறேன். கொங்கனவர் வந்து அதை பற்றி அழகாக பாடியிருக்காரு. அதில் நிறைய சுச்சங்கள் இருக்குது, அதை நீ தெரிஞ்சிக்கலாம். அதில் உனக்கு தேவையான விஷயங்கள், பிரம்ம ரகசியங்கள் அதில் இருக்கும். 18 சித்தர்களுமே பார்த்திங்கன்னா, நம்ம போகர்லேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முருகனை வந்து பிரதிஷ்டை பண்ணுவதா, அந்த என்ன மாதிரியான வேலைக்கு ஒரு சிலையை பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு நோய் இருக்குது, அது தண்ணி குடித்தா நோய் சரியாக போகணும், அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகை பாசனங்களை வச்சு ஒரு சிலையை செய்வாங்க. அது அபிஷேகம் பண்ணுற தண்ணி குடித்தா அந்த நோய் சரியாக போயிடும். ஒரு இடத்துல வந்தால் அந்த அதிர்வலைகள் அவனுக்குள்ளே போய் அவன் கர்மா வலித்து அவன் ஜாதக கோளாரே மாத்திர மாதிரியான ஒரு செட்டப் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோவில்களில் போய் அந்த அதிர்வலைகள் உங்கள் ஆறாவது மிங்கில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கர்மாவை அழிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. வாழைக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்காக பண்ணப்பட்ட விஷயம், நிறைய சூச்சங்களை கொடுத்த விஷயம். கொல்லிமலையில் வந்து 6 குமாரிகளை செய்கிறாங்க. 6 குமாரின் எப்படின்னா, ஒரு 4வது 5வது படிக்கிற ஒரு குழந்தை வந்து, பெண் குழந்தை, பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு அழகாக ஜிம்மிக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தால் அழகாக எப்படி இருக்கும், அந்த மாதிரியான இருக்கு ஒரு அமைப்பு கொண்டது. 6 மூலிகளை வச்சு காவல் தெய்வம் படைக்கிறாங்க, கொல்லிப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு. கொல்லிமலையை சுற்றி 6 இடங்கள் அதை பிரதிஷ்டை பண்ணி காவலுக்கு வச்சுட்டு தீய நோக்கத்தோடு அவரவங்களை வந்து அழிக்கிறதுக்காக வச்சுட்டு அவங்க தபம் செய்கிறாங்க 1000 ஆண்டுகளாக. ஸோ அப்படி வைக்கப்பட்டதான் கொல்லிப்பாவை. 6 இடங்களில் சுற்றி காவல் தெய்வமாக இருக்குது. கொல்லும் பாவை தீய எண்ணங்களோட அங்கே போகும்போது அழகான குழந்தையை வந்து அவங்கள வந்து வசியம் பண்ணும், இழுக்கும். அவங்க பின்தொடர்ந்து போகும்போது ஒரு புத்துக்கண்ணு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போய் இறங்கிரும். அந்த இடத்துல உடனே கதண்டு பூச்சிகள் வந்து அவங்கள மொச்சி மம்மி மாரி சப்பி உயிரெடு சப்பி எடுத்துகிட்டு செத்து போயிடுவாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட கொல்லிமலையில் நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ வாழையை பற்றி நிறைய பண்ணலாம். ஸோ வாழையை வந்து நீங்கள் ஒரு டேட்டியாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து அதை வந்து பண்ணுங்கள். அப்போ உங்களை 6 ரீடிங் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் பல பிரம்மசூத்திரங்கள் உங்களுக்கு தொடர்ந்து குருவர் திருவருளால் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். முயற்சி பண்ணால் மோட்சம் இந்த பிறவிலே அடையலாம். வாழ்க வாழ்வுடன்பா. வந்தே குருதேவ், ஜெய் ஜெய் குருதேவ். என்ன புண்ணியம் செய்தேனோ